32 24 3 20 23 வெள்ளிக்கிழமை. அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். விவிலியம் யோவான் 19:25-27. இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவி மரியாளும் மகதல மரியாளும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் தாம் அன்பு செய்த சீடரையும் கண்டபோது தம் தாயை நோக்கி, அம்மா, இதோ உன் மகன் என்றார். பின்பு அவர் தம் சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரமே அந்த சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். மரியாளின் மகன் தன் இறுதி மூச்சுவிட ஆயத்தமானபோது அவர் அளித்த அன்பின் செயல் எவ்வளவு அழகானது, மேன்மையானது, உயர்வானது! அவருடைய கவலை தன்னை பற்றியது அல்ல, அவர் சுய இரக்கத்திலோ விரக்தியிலோ ஈடுபடவில்லை. மாறாக தான் அன்பு செய்தவர்களை பற்றி கவலைப்பட்டார். முதலாவதாக சிலுவையில் இருந்த திருடனை நோக்கி அவனுக்கு விண்ணுலகம் தருவதாக உறுதியளித்தார். பின்னர் அவர் தம் அன்பு தாயை தனது அன்பு சீடரான யோவானிடம் ஒப்படைத்தார். அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். இந்த விலைமதிப்பற்ற அன்பிற்காக இறைவனின் அன்னை தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கண்களை ஏறெடுத்து கிருபையுள்ள தன் புதிய குழந்தையான யோவானை அன்போடு உற்று நோக்கினார். இயேசுவின் பாடுகளிலும் மரணத்திலும் அவரோடு நெருக்கமாக இருந்தவரும் சிலுவையின் முன் நின்றபடி நம் பரிசுத்த அன்னையுடன் இருந்தவருமான யோவான் என்ற ஒரே ஒரு சீடர் அருளில் தனது புதிய தாயை அன்புடன் பார்த்தார். கொடுப்பதும் பெறுவதுமான இந்த செயல் நம்முடைய பரிசுத்த அன்னைக்கும் யோவானுக்கும் மட்டுமல்ல, அது நம் அனைவருக்கும் ஒரு கட்டளையாக இருந்தது. இந்த அன்பு சீடரின் உருவில் சிலுவையின் பாதத்தின் முன் ஒன்று கூட நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இயேசு சிலுவையில் இருந்து நம் அனைவரையும் பார்த்து, இதோ உங்கள் தாய் என்றார். நம் ஒவ்வொருவரிடமும் தன் அருமை குழந்தையை கண்டு அன்போடும் பாசத்தோடும் திரும்பும்படி தம்முடைய அன்பு தாயை அவர் வழி நடத்துகிறார். நமது ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை புதிய ஏவாள், தெய்வீக அருளின் வரிசையில் வாழும் அனைவரின் புதிய தாயும் ஆவார். அவர் புதிய அரசு மற்றும் புதிய கடவுளின் குடும்பத்தின் தாயும் அரசியும் ஆவார். நாம் அந்த புதிய அரசின் உறுப்பினர்களாக இருக்க விரும்பினால் நம்முடைய புதிய தாயை அம்மாவை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் நம்முடைய பரிசுத்த அன்னையை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று அவளை அன்பு செய்து அவளால் அன்பு செய்யப்பட்டார். அன்னை மரியாள் யோவான் மீது கொண்டிருந்த தாய் வழி அக்கறை அவரது வாழ்நாளின் இறுதி வரை கடவுளின் திருவுளத்தை தழுவ அவருக்கு உதவியது. நாமும் நம் பரிசுத்த அன்னையை நம் இதயத்தின் இல்லத்திற்கு அழைத்து சென்று அவளை நம்முடையதாக அரவணைக்க வேண்டும். பதிலுக்கு அவள் நம்மை தழுவி அவருடைய தெய்வீக மகனிடம் நம்மை சுட்டி காட்டுவாள். இயேசுவின்
இந்த அழகான வார்த்தைகளை நினைத்து பாருங்கள் என்று. அவர்கள் உங்களிடம் பேசுவதை, உரையாடுவதை கேளுங்கள். இதோ உன் தாய் என்று உங்களிடம் சொல்வதை கேளுங்கள். இறைவனுடைய தாயும் வானம் மற்றும் பூமியின் அரசியுமான பரிசுத்த கன்னிமரியாளை பாருங்கள். அவளிடம் திரும்பி அவளை அன்பு செய்து அவளுடைய தாய் வழிகாட்டுதலையும் கவனிப்பதையும் பெறுங்கள். அவள் உன்னை அரவணைக்கவும் அவள் இதயத்தில் உன்னை வரவேற்கவும் அனுமதியுங்கள். என் அன்பான தாயும் அரசியும், நீங்கள் உம் மகனின் சிலுவைக்கு முன்னால் நின்றபோது உங்கள் புதிய பிள்ளையை கிருபையுடன் காண இயேசுவிடமிருந்து வந்த அழைப்பு உங்கள் கண்களை ஈர்த்தது. நான் அந்த குழந்தை, அன்பான அம்மா, நீங்கள் என் மீது காட்டும் அன்பின் பார்வைக்கு நன்றி. என் அன்பு தாயே, அருளின் வரிசையில் உம்மை என் ஆன்மீக அருள்வாழ்வு தாயாக என் இதயத்தின் இல்லத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உம்மை என் அரசியாக ஏற்றுக்கொண்டு உங்கள் தாய் வழி கவனிப்பையும் வழிகாட்டுதலையும் நாடுகிறேன். அன்பு தாயே, உம்முடைய தெய்வீக மகனிடம் என்னை ஈர்த்து வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கு மேலாக நான் அவரை தேடும்படி எனக்காக மன்றாடும். என் அன்பான ஆண்டவர் இயேசுவே, நீ சிலுவையில் தொங்கிய போது உங்கள் ஆழ்ந்த விருப்பம் ஆன்மாக்களின் மீட்பாகும். உமது சிலுவையிலிருந்து தாழ்ந்த பாவியான என்னை இழிவாக பார்த்து உன் தாயை என்னிடம் ஒப்படையுங்கள். இந்த அளவிட முடியாத கொடைக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். பிரபஞ்சத்தின் அரசி மற்றும் அனைவரின் தாயின் தாழ்வை தாய் வழி கவனிப்பை நான் ஏற்கிறேன். எங்கள் அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, உம்மை மட்டுமே நம்புகிறேன்.